பாஜாக்கா இன்றைக்கு என்ன செய்கிறது? அமைதியாக இருந்த மணிப்பூரிலே இன்றைக்கு தீப்பிடித்து எரிகிறது. குக்கி என்கிற ஒரு சமூகம் இருக்கிறது, இங்கே பழங்குடி சமூகம். மெய்தி என்ற ஒரு சமூகம் இருக்கிறது, அவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். குக்கி என்கிற பழங்குடி சமூகம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த பாஜக போகாத வரையில் அந்த ஊரிலே மக்கள் இந்துக்களாய் இருந்தாலும் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அண்ணன் தம்பியாய் உறவாடினார்கள். மகிழ்ச்சியாக மணிப்பூரிகள் என்கிற உணர்வோடு, மணிப்பூர் மண்ணின் மைந்தர்கள் என்கிற உணர்வோடு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, மோதல் இல்லை, வெட்டுக்கொத்து இல்லை, துப்பாக்கிச்சூடு இல்லை, தீப்பற்றுதல் இல்லை. இந்த சனாதன சக்திகள், சனாதன சக்திகள், பிஜேபி கும்பல், சங் பரிவார் கும்பல், ஆர் என் ரவியை போன்றவர்கள் அங்கே உள்ளே போனார்கள். நீ இந்து, அவன் கிறிஸ்தவன் என்று பிளவுபடுத்தி இரண்டு பேருக்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்தி பகையை மூட்டி இன்றைக்கு ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளுகிற நிலை. அரசாங்கமே அந்த வன்முறையில் நேரடியாக ஈடுபடுகிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் அகதி முகாம்களே இருக்கிறார்கள். அண்டை நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை, மணிப்பூரை சார்ந்த மண்ணின் மைந்தர்களை சொந்த மண்ணில் அகதிகளாக கிடக்கும் அவலம் யாரால்? பாரதிய ஜனதா கட்சிகள் கட்சியினரால், சன் பரிவார் அமைப்பினரால், சாதிவெறி மதவெறி அரசியலை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அற்பர்களால். அதனால்தான் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வரக்கூடாதுங்கிறோம். நமக்கும் பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? மற்ற அண்ணன்க மாதிரி நாமளும் பிஜேபியை போய் நட்பா வச்சுக்கிறது நமக்கு என்ன பெரிய சிக்கல் இருக்கு? ஏன் நம்ம இவ்வளவு தூரம் எதிர்த்து போராடணும்? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், அதனால் போராடுகிறோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு பாதுகாப்பு இருந்தால் போதும், நான் சொகுசாக இருந்தால் போதும் நினச்சிருந்தேன்னா நானும் பிஜேபி ஆர்எஸ்எஸோட கை கோர்த்துக்க முடியும். ஏன்னா அவன் டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறான், தொடர்ந்து 10 வருஷமாக இருக்கிறான், பெரிய பகாசுர சக்தியாக இருக்கிறான். இப்போ நாம் பிஜேபியோட ஆளுங்கட்சி கூட்டத்தில் இருந்தால் போலீஸ் நமக்கு பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்ப பேருக்கு ஒப்புக்கு ஒரு போலீஸ் வண்டி முன்னால வருது. ஆனா அந்த பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறவங்க ரவுடிகளா இருப்பான். ரவுடிகளுக்கு பாருங்க எப்படி பாதுகாப்பு வருதுன்னு, முன்னாலையும் பின்னாலையும் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வரும். முன்னால ஒரு டெம்போ டிராவலர் போவோம், அதுல ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் துப்பாக்கியோட போவாங்க. பின்னால ஒரு டெம்போ டிராவலர் வரும், அதுல ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னா அடின்னா போது பாஞ்சு அடிக்கிற போலீஸ், அவங்களுக்கு வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்கள பயிற்சி இருப்பாங்க, அவங்களுக்கு டெய்லி பயிற்சி அதுதான். அடி சார்ஜ் அப்படின்னா போதும், கண்ணை மூடிக்கிட்டு அடித்து மண்டையை பிளந்துருவாங்க. அதான் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். அது வச்சுட்டு யாருக்கு அந்த பாதுகாப்புனா நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ். நொட்டோரியஸ் கிரிமினல்னா போலீஸாரால் தேடப்படக்கூடிய தீவிரமான குற்றவாளிகள். 40% குற்றவாளிகள் பிஜேபியில் இருக்கிறான்னு ஒருத்தர் பேசுகிறார். 40% குற்றவாளிகள் மெட்ராஸில் ஒருத்தன் கட்சியில் சேர்றான், பிஜேபியில் சேர்ந்த அடுத்த நாளே பிறந்த நாள் விழா கொண்டாடுறான். எப்படி கொண்டாடுறான்னா பெரிய வெட்டுக்குத்தியை வச்சு கேக் வெட்டுறான். போலீஸ் போய் ரவுண்டு பண்ணி பிடிச்சா எல்லாம் தேடப்படும் குற்றவாளி, ஓடுறான், எல்லாம் ஓட்டம் பிடிச்சி ஓடுறான். அப்படிப்பட்ட கிரிமினல்களை உள்வாங்கக்கூடிய கட்சி பிஜேபி. அவனுக்கு தேவை இந்துங்கிற உணர்வு மட்டும்தான் போதும். நீ ரவுடியா இருக்கலாம், நொட்டோரியஸா இருக்கலாம், கொலகாரனா இருக்கலாம், குண்டு வீசுறவனா இருக்கலாம், சாதி வெறியனா இருக்கலாம், மதவெறியனா இருக்கலாம், திருட்டு பயலா இருக்கலாம், எவ்வளவு மோசமான முள்ள மாறி முடிச்சவிக்கா இருக்கலாம், ஆனா இந்துன்னு சொல்லிட்டு நீ உள்ள போயிடலாம் பிஜேபிக்குள்ள. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் இருக்க முடியும், சமத்துவ அரசியலை பேசக்கூடியவர்கள் தான் இருக்க முடியும். ஏனென்றால் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை.